இனிய நண்பர்களே, மற்றும் ஒரு அரிய வித்தியாசமான கிடைக்காத வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் வெவ்வேறு வகையான பறவைகள், கிட்டத்தட்ட 10 வகையான பறவைகள் தன்னுடைய கூட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறத ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டிருக்கிறோம். ரொம்ப வித்தியாசமான வீடியோ, முழுசும் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 8-10 வகையான வெவ்வேறு குருவிகள் போட்டிருக்கிறோம். இது பேர் டிக்லிங் ஃப்ளார் பெக்கர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இது பேர் டிக்லிங் பூங்கொத்தி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது ரொம்ப சிறிய வகையான, இந்தியாவிலேயே மிகச்சிறிய பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பயும் தேனு தான் சாப்பிடும், ஆனால் கூடுக்கு வேணுங்கிற பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போக பார்க்குது. சிட்டியில் இருக்கிறதுனால குருவிங்களே தங்களுக்கு வேணுங்கிற பொருளை எடுக்க முடியாதுன்னு இங்கே கொஞ்சம் நார் பஞ்சு கூடு தயாரிக்க தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சுருக்குறோம். அதனால் இது ஆக்சுவலாக சிட்டுக்குருவிங்களுக்கோசரம் வச்சது, மற்ற குருவிங்களும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்களாக்கா தேன் சிட்டுக்குருவி, சன்பேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே இந்த சேனலில் இந்த வித்தியாசமான நிறைய குருவிங்க வந்து தண்ணி குடிக்கிறதும் குளிக்கிறதும் போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மற்ற வீடியோங்களில் கூடு கட்டுறது எப்படின்னு போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் சிட்டுக்குருவிக்கோசரம் தான் ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்களா மற்ற எல்லா குருவிங்களும் வந்து இந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகுது. ரொம்ப சாஃப்டான பஞ்சு மாதிரியான பொருள் இருந்துச்சுன்னா அதுங்க கூட்டுக்கு வைக்கிறதுக்கு முட்டையிடுறதுக்கு சாஃப்டாக இருக்கும், அதனால் பஞ்சு வச்சுருக்குறோம். இங்கே ஒரு சன்பேர்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது. சன்பேர்டு ரொம்ப சின்னது தான், ஆனால் சத்தம் பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்டு போவாங்க. இது சன்பேர்டுடைய கூடு, ஒரு வேப்ப மரத்தில் கட்டியிருக்குது. ஒரு சன்பேர்டு கூடை வந்து மற்ற குருவிங்க தொந்தரவு பண்ணுறதோ தனி வீடியோவோ போட்டிருக்கிறோம், அதையும் பாருங்கள். இது கருப்பு காத்தாடி பறவை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் இது பிளாக் கைட், கழுகு வகையே. இது வந்து கள்ளப்பருந்துன்னு சொல்கிறாங்க தமிழில், சாதாரண மொழியில். இது பார்த்தீங்களா பாருங்கள், முன்ன ஒரு சின்ன பிஓபி பீஸ் வச்சுருந்துச்சி, இப்போ குச்சி வச்சுருக்குது. இந்த வீடியோலையும் குச்சி வச்சுருக்குது, தென்னை மரத்துக்கு மேலே உயரமான இடத்துல இருக்குது. கழுகு இந்த மாதிரி நிறைய பறவைங்க, சின்ன பறவைங்க வர இடங்களில் கழுகு அதிகமாக காணப்படும். ஏன்னா அதுக்கு இரையான சின்ன குருவிங்களை எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பாருங்கள், ஒரு பேப்பரோ துணியோ கரெக்டாக ரெடியாக வச்சுருக்குது கூட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது ஒரு புறா, இது வீட்டில் வளர்த்துற புறாவா இல்லை அங்கேருந்து தப்பிச்சு வந்ததா தெரில. பாருங்கள், அதே கூட்டுக்கு வேணுங்கிற குச்சி எடுத்துகிட்டு போகுது. நம்ம பார்த்தோம்னா பெரிய பறவைங்கள் கொஞ்சம் மொத்தமான கம்பி இல்லைனா குச்சி இதை எடுத்துகிட்டு போகுது. சின்ன பறவைங்கள் நார் பஞ்சு இந்த மாதிரி சாஃப்டான பொருள் எடுத்துகிட்டு போகுது. இது தையல் பறவை, இது தமிழில் தையல் பறவை, ஆங்கிலத்தில் டெய்லர் பேர்ட்னு சொல்கிறோம். இது ரொம்ப சுறுசுறுப்பாக டிக் டிக்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு ஆக்சுவலாக மரத்துலேயே சின்னதாக இலையை மடித்து தையல் போட்டு ஒரு சின்ன கூடு பண்ணிடும், அதுக்குள்ளே முட்டையிட்டு குஞ்சு பறிச்சிடும். இது பாருங்கள், தென்னை மரத்தில் இருக்கிற பாலை பக்கத்தால் இருக்கிற அந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போக பார்க்குது, ஏன்னா அதுவும் நார் மாதிரி தான் இருக்கும். இது தேடுது எங்கே என்ன இருக்குதுன்ட்டு. இதுதான் அதோடைய கூடு. இது பார்த்தீங்களாக்கா பட்டர் ஃப்ரூட்னு சொல்கிற மரத்தோடைய இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த இலையை வளைச்சி கூடு கட்டி உள்ள முட்டை இருக்குது. இதில் குருவி குஞ்சுங்க இருக்கிறதும் பார்க்கலாம். இது தனி வீடியோவும் போட்டிருக்கிறோம், அதையும் பாருங்கள். இது கழுத்தறுத்தாங்குருவி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, இல்லைன்னா வெண் கண்ண குக்குருவான் அப்படின்றது தான் தமிழ் பெயர். ஏன்னா கன்னத்தில் ஒரு சின்ன கோடு மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது, அதனால் வெண் கண்ண குக்குருவான் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் இதுக்கு ஒயிட் செக்ட் பார்பெட் அப்படின்ற பேர். இது அதிகமாக காணப்படுறதில்ல, பச்சை கலராகவே இருக்குது, ஆனால் இதோடைய அழகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மரங்கொத்தி வகையை சேர்ந்தது. பாருங்கள், தென்னை மரத்தையே கொத்தி பார்க்குது அது கூடு தயாரிக்கிறதுக்கு. இது கூட்டை வந்து மரத்துலேயே பொந்து மாதிரி செஞ்சு அதுலேயே கூடு தயாரிச்சிருது. இங்கே பார்த்திங்களா ரெண்டு பறவைங்க கூடு தயாரிக்க தென்னை மரத்தை ட்ரை பண்ணுதுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான பறவை, அதிகமாக நமக்கு தென்படாது. அதே போல் சத்தமும் இது வித்தியாசமான சத்தம் வரும். இது நம்ம ஊர் காக்கை, எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இது
குச்சி, பெரிய குச்சி, கம்பி இதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு போய் கூட்டை மரத்து மேலே கட்டிக்கும். இது பார்த்திங்கன்னா கம்பி எடுத்துகிட்டு போகுது. காக்கைங்க அதிகமாக இப்போல்லாம் காணப்படுறதில்ல, கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஆனால் உயரமான இடங்களில் அது கூடு கட்டும், முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும். அந்த கூட்டிலேயே குயில் வந்து முட்டையிட்டு போயிடும். இங்கே பார்த்தீங்களா கம்பி, பெரிய ஒரு அலுமினியம் கம்பியை ரெடியாக வச்சுருக்குது கூட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறன்ற யோசனையில் இருக்குது. அது காக்கையோட கூட்டில் நிறைய குச்சிங்க இருக்கும், கம்பிங்க, சின்ன சின்ன கம்பிங்க இருக்கும். அதை வச்சு அது வட்டமாக கட்டி அதில் முட்டையிட்டுரும். இங்கேயும் ஒரு கம்பி தான் வச்சுருக்குது. இது பார்த்தீங்களா புல்புல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற செம்மீசை சின்னான் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். செம்மீசைனாக்கா சைடில் மீசை இருக்கிற இடத்துல பார்த்தீங்களா ஒரு சிவப்பு கலர் கோடு மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும், அதனால் அதுக்கு அந்த மாதிரி பேர். இது அதிகமாக பழங்களை தான் சாப்பிடுது. இங்கே பார்த்தீங்களாக்கா இது ஒரு ஓலையை எடுத்து ரெடியாக வச்சுருக்குது கூட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வாழைப்பழம் அந்த மாதிரி பழ வகைகள் வச்சோம்னா அது வந்து சாப்பிடும், இல்லைன்னா அதிகமாக டெய்லி குளிக்கிறதுக்கோசரம் நம்ம வீட்டுக்கிட்ட வருது. இது அதிகமாக கூடு எங்கே கட்டுதுன்னு தெரியாது, உயரமான இடங்களில் கூடு கட்டும் போல் இருக்குது. ஆனால் இது மொதல் குச்சி வைக்கிது, அப்புறமா பார்த்திங்களா பஞ்சு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுது. இந்த சேனலில் உங்களுக்காக சிட்டுக்குருவிகளுக்கு என்னென்ன உணவு வைக்கிறது அப்படின்னு தனியாக போட்டிருக்கிறோம், அதையும் பாருங்கள். இங்கே பார்த்திங்களா நம்ம சிட்டுக்குருவி, இதுதான் நம்ம ப்ரைம் டார்கெட்டு. அதாவது சிட்டுக்குருவிங்க எண்ணிக்கையை அதிகம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி ஆரம்பித்ததில் சிட்டுக்குருவிக்கோசரம் வைக்கிறத மற்ற பறவைகளும் சின்ன சின்ன பறவைங்க வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகுது. இது பார்த்திங்களா கம்பி மேலே ரெடியாக இருக்குது, ஒரு சிட்டுக்குருவி, ஆண் சிட்டுக்குருவி, ஒரு இறகு, மறுபடியும் ஒரு சின்ன நாறு, இந்த மாதிரி கொஞ்சம் பொருட்களெல்லாம் தயாராக எடுத்து வச்சுருக்குது. அது கூட்டுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துரும். சிட்டுக்குருவிக்கு நாமளே கூடு செஞ்சு வைக்கணும், அதனால் அந்த கூட்டில் இதுங்க இதெல்லாம் சேர்த்திடும். சிட்டுக்குருவிங்களுக்கு செலவில்லாமல் பாட்டில், தண்ணி பாட்டில் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ தனியாக போட்டுக்கிறோம். நண்பர்களே, சிட்டுக்குருவிகளுக்கான வாழ்க்கை முறை, அதனுடைய கூடு செய்வது எப்படி, அதுக்கு தண்ணீர் வழங்குவது எப்படி, அதோடைய உணவு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் தனித்தனி வீடியோவாக இந்த சேனலில் கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கம் சிட்டுக்குருவிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான கூடு, கொஞ்சம் உணவு, கொஞ்சம் தண்ணீர் இதெல்லாம் கொடுத்து அதோடைய எண்ணிக்கை அதிகமாக நீங்களும் ஒரு காரணமாக இருங்க. நன்றி, வணக்கம்.